ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிக் அ ஹாபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி இது தான். ஸோ என்னோட வீடியோ ரெக்கார்டிங்க்கும் ஆடியோ ரெக்கார்டிங்க்கும் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ இந்த ட்ரைபாட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஜைகாட்டோட ட்ரைபாட். இதில் வந்து ஃபுல் 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது. இந்த 2 லெவல் ஆஃப் ஹைட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நார்மலாகவே இதோட ஹைட் வந்து இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து த்ரெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 ஃபீட் அளவுக்கு இருக்குது. ஐ மீன் என்னை விடவே ஹைட்டாக இருக்குது இது உண்மையாகவே. நீங்கள் ரொம்ப டால் பர்சன், நின்றுக்கிட்டு உங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறீங்க, உங்களோட அந்த சமையல் மேடை வந்து என்ன ஹைட் இருக்கணுமோ அந்த ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோடய குக்கிங் வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து என்னோடய கிச்சனோட ஹைட்டுக்கு இது பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஸோ இந்த லெவலில் நான் வச்சாலே போதும், என்னோடய குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்து என்னால் பர்ஃபெக்டாக ஷூட் பண்ண முடியும். இப்போ நார்மலாக நீங்கள் என் சேனலில் வர மாதிரி வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே இந்த ட்ரைபாட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைலை வந்து அதில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நீங்கள் டவுன்வர்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஐ மீன் கீழே பார்த்த மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் காமிச்சு எடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்துக்கலாம். ஆஸ்யூஷுவல் எல்லா ட்ரைபாட்ஸில் வர மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து என்னோட மொபைலை வந்து நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேக் கேம் வழியாக வந்து நான் வீடியோஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ கிரவுண்டில் வச்சு கிராஃப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அன்பாக்சிங் எந்த வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னும் போது குக்கிங் வீடியோஸ் எல்லாமே எடுப்பேன். ஸோ அந்த பொசிஷன் எல்லாத்துக்குமே இந்த ட்ரைபாட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது ஜஸ்ட் 300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான். இது வாங்கி வந்து ஒரு 1 இயர் இருக்கும் இந்த ட்ரைபாட் வாங்கி. அண்ட் இந்த ட்ரைபாட் வந்து வெறும் ட்ரைபாட் மட்டும் இல்லை, இது கூடவே வந்து ரிங் லைட்டும் வந்துச்சு. ரிங் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் மொபைல் ஹோல்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, இது வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதை கழட்டிட்டு இந்த ரிங் லைட்டில் இருக்க அந்த ஹோல்டரோட தான் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த ரிங் லைட் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா இதோட லைட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. நான் வந்து லைட்டிங் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கினேன். பட் வாங்கி ஒரு 1 மந்த்லேயே பார்த்திங்கன்னா அந்த இது வந்து எனக்கு உடஞ்சி வந்துருச்சு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்லேயே வந்து யூஸ் பண்ணாமலே அது உடஞ்சிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் மொபைல் வந்து வைக்கும் போது அந்த மொபைல் வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கவே இல்லை. அதனால் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேக் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. 1-2 வீடியோஸ் வந்து நான் கேப்சர் பண்ணேன், பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நார்மல் என்னோடய வீட்டில் இருக்க லைட்டிங்கே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இதை கம்பேர் பண்ணும்போது. மேபி இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான் லைட்டிங் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் வந்து நிறைய லைட்டிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட்டு, எல்லோ அந்த மாதிரி லைட்டிங் மோட்ஸ் இருக்குது. சாரி இதோட ப்ரைஸ் சொல்லலை. நான் வாங்கினது வந்து 899 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி காமிக்கிற யூஎஸ்பி ஹோல்டர் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதில் தான் வந்து ப்ளக்இன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், ஸோ நான் டார்க்கில் காமிக்கிற உங்களுக்கு இந்த அளவு தான் இது வந்து லைட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிது. இவ்வளோ தரைக்கு கீழே வச்சா கூட இது இவ்வளோ தான் லைட் வந்து வருது. அதனால் எனக்கு இந்த லைட் சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் லைட்டிங் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாட் உங்களுக்கானது கிடையாது. பட் நீங்கள் நார்மல் லைட்டிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். லைட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, ட்ரைபாட் மட்டும் நல்ல குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ட்ரைபாட் வந்து வாங்கலாம். அண்ட் இந்த ட்ரைபாடோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 900 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்கினேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ட்ரைபாடோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது 300-400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு, அதுவுமே சூப்பர் குவாலிட்டியில் தான் இருந்தது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற மைக், இந்த மைக் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலேயே, 1.5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் இந்த மைக் வாங்கி நான். ஸோ இது என்ன ப்ராண்ட் அப்படின்னா போயோவோட மைக் இது. அண்ட் இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ கூட இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான். ஸோ இதுக்கு எந்த பேட்டரி சார்ஜ்னா நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை கேமராவில் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் இதோட ஒயரோட லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒயர் பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ வந்து டேக் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தியான ஒயர் இது. நீங்கள் லைவாக நீங்கள் வீடியோ எடுக்கும் போதே ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மைக் வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். அண்ட் இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு 600 சம்திங் ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மைக் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த மைக் வந்து நாய்ஸ் எதுவுமே வந்து கேன்சல் எல்லாம் பண்ணாது. பட்
ரொம்ப நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணாது, ஓரளவுக்கு வந்து உங்களோட ஆடியோ குவாலிட்டியை வந்து கிளியராக கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மைக்கில் இருக்க ப்ளஸ். ஃபேனோட நாய்ஸு, அக்கம் பக்கத்தில் இருக்க நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதை கேப்சர் பண்ணது தான். ஸோ நீங்கள் ஒரு க்ளோஸ் ரூமில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ஆடியோ குவாலிட்டி வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேசிக்கான இந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் 2000 ருபீஸ் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியான ஆடியோ அண்ட் வீடியோ வந்து உங்களால் கொடுக்க முடியும். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னென்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் என்ன ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்குமே வந்து ஸ்டார்டிங்லலாம் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது பர்சனலாக. நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கர் குக்கிங் வீடியோஸ் போடுறீங்க, ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் போடுறீங்க அண்ட் உங்களோட கிட்ஸ் இந்த மாதிரி சும்மா வ்ளாகிங் வீடியோஸ்லாம் போடுறீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே நீங்கள் வாங்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.